ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் எல்ட்ரோட் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மொத்தங்க பார்த்தீங்கன்னா மூணு ரூம் இருக்குது. மூணு ரூமுக்கான இப்போ எலக்ட்ரிக்கல் பைப் லைன் எப்போ வைக்க போகிறோம் அதை பற்றின ஒருத்தரம் அப்புறம் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே கைஸ் வாங்க வீடியோவில் போவோம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூம் இது. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்ரூம் கிடையாது, ஏசி பாயிண்ட் மட்டும் தான் கேட்டுருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பியூட்டி பார்லர் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. லேடிஸ்க்காக பியூட்டி பார்லர் இருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூம் மெயின் இல்லை. ஃபஸ்ட் ரூம் அதுக்கான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பத்துக்கார பாக்ஸ் இங்கே தான் வைக்கிறோம் நம்ம. ஏற்கனவே பழைய வீடு, அந்த பழைய வீடு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோட்டமாக இருந்தது. அதனால் பார்த்து ஆல்டர் பண்ணி உடச்சி வச்சுட்டு தோட்டத்து பக்கம் பார்த்தீங்கன்னா ரூம் சின்னதாக ரூம் மூணு ரூம் கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரூம் இருக்குது. ரெண்டாவது ரூம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு அட்டாச் பாத்ரூம் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் கேட்கல. இப்போ சுவிட்ச் பாக்ஸ் ஒரே பாக்ஸ் தான் வருதுங்க. 12 என்ட்ரன்ஸ் மொத்தம் இந்த பக்கம் தான் வைக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் ரூமுக்கு மூணாவது ரூம் இது. மூணாவது ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கேட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாயிண்ட் வந்து 12 பாக்ஸ் இங்கே வைக்கிறோம். பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கான சுவிட்ச் பாயிண்ட் வந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் இங்கே வைக்கிறோம் நம்ம. இப்போ பைப்லைன் போடுறத பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் லைஃப். இப்போ பைப்லைன் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா நான் மிஷின் போட்டிருந்தா அந்த பையன் உடச்சிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறது வீடியோ போடவும் இல்லை, பைப் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோ போடவும் இல்லை. கொஞ்சம் அர்ஜென்ட்டு அதே ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10 ஆரம்பித்தோம், ஈவினிங் ஒரு 4:30 முடிக்கும். அந்த அர்ஜென்ட்னால பார்த்தீங்கன்னா வீடியோ சரியாக போடவும் இல்லை. பைப்லைன் எப்படி போடுறோம், என்ன ஹிட் கன் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் சரியாக போட முடியல. கட் பண்ணிட்டு உடனே போக முடிஞ்சால் முடிஞ்சங்களால. ஓகே கேஸ் வாங்க வீடியோவில் போவோம். இந்த மூணு ரூம் கிடையில் வச்ச சவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 4.5 சவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர்த்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. லைட் எடுக்கலாம் பார்த்தா பாக்ஸ் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு 4.5 சவர்னால. இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸ் வருது. பழைய சுவிச் பாக்ஸ் இருக்குது. இது எடுத்து தான் நம்ம 8 டிபி வைக்க போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் வச்சிருக்கு. அது கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணி தான் அங்கே டிபி பாக்ஸ் வைக்க வரணும் நம்ம. அந்த டால் பாக்ஸ் வச்சு ஹீட்டர் பாயிண்ட் அங்கே வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா ஏசி பாயிண்ட் வருது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுவிச் பாக்ஸ் நம்ம இது மாதிரி நம்ம பாயிண்ட்டு கட் பண்ணுற பைப் லைனுக்கு முக்கால் பைப்போல் உறிஞ்சி பெற்று கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பழகு தெரிவிப்பாங்க. அந்த பழகு தான் அந்த ஆணி. ரெண்டு நம்ம எந்த பக்கம் நம்ம கட் பண்ணுறோமோ பைப் லைன் கட் பண்ணுறோமோ அந்த ஆணி இந்த பக்கம் பிரித்து எடுத்துட்டு தான் நம்ம அந்த பலகையை லைட்டாக வெளில எடுத்துட்டு ஆக்சா ஃப்ரேம் ஆக்சா பெட்டை போட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு டேமேஜ் ஆகுது. வுட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரில்லிங் மிஷின் இப்போலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் தான் யூஸ் பண்ணி போகிறோன்னு பார்க்கறது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஒர்க்கும் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுலபமாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் இது ஹீட்டர் பாயிண்ட் வைக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த உண்ணைக்கால் பிட்டு அது மிஷினில் இருக்கிறது, அந்த பிட் தான் வச்சு போட்டது. தனியாக வெளிலே வந்து விழுந்துரும் அந்த பிட்டு பீஸு விழுந்துடும். இது பார்த்தீங்கன்னா 6x4 சைஸ் இது. ஜெக்ஷன் பாக்ஸ் வச்சு பிரிக்கிறதுக்கான லைன் இது. ஓகே வாங்க இந்த 10 சைஸில் வந்து இப்போ நம்ம ட்ரில்லிங் மிஷின் வச்சு எப்படி போகிறோன்னு பார்ப்போம். கரெக்டாக நம்ம சுவிட்ச் பாக்ஸுக்கு பைப் லைன் எந்த பக்கம் வருதோ அது இருந்தப்போ தான் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தான் ட்ரில்லிங் மிஷின் போடணும் நம்ம. இப்போ நம்ம ட்ரில்லிங் மிஷினை வச்சுட்டு இந்த ஹோல்ஷா கட்டுற 1/4 சைஸ் அது. அதை வச்சு எவ்வளோ சுலபமாக போட முடிஞ்சு பாருங்க. தனியாக பீஸும் பார்த்தீங்கன்னா வெளில வந்து விழுந்துடும் நமக்கு. இதே நம்ம வச்சு ஆக்ஷன் பிளட் வச்சு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஒரு 10 கூட ஆகிடும் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா சுலபமாக முடிஞ்சிச்சு நமக்கு. ஓகே கேஸ் வாங்க இப்போ பைப்லாம் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. எங்கெங்கே எந்தெந்த பாக்ஸ் வச்சுருக்கோம் உங்கள் வீடியோ பார்ப்போம். ஓகே கேஸ் வாங்க. மார்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஏசி பாக்ஸ் வைங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பக்கம் கபோர்டு வைப்போம்னால வந்து ரைட் சைடு வந்து ஏசி பாக்ஸ் வச்சுருங்க அப்படின்னு அதெல்லாம் பார்ப்போம். இந்த பக்கம் கட் பண்ணி மட்டும் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரூம் இது. ஃபஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா 10 சைஸு ஃபுல்லாக பாயிண்ட்டு ஃபேன் பாயிண்ட்டு ஸ்பாட் லைட் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருது. இங்கே எக்ஸஸ் பாக்ஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இது செகண்ட் ரூம் இது. செகண்ட் ரூம் பார்த்திங்கன்னா 12x4 சைஸ் இது. இந்த ரூமுக்கு தான் பார்த்திங்கன்னா 4x4 பாக்ஸ் வச்சுருக்கு. இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வருது. இந்த பக்கம் பாக்ஸு, இந்த பக்கம் மொத்தம் 2 பாக்ஸ் இந்த பக்கம் வச்சுருக்கோம். இதுக்கான டிபி லைன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சென்டராக வருதுங்க டிபி பாக்ஸு. இந்த பழைய லைன் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் இங்கே வெளில வந்திருக்கு. இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா
எட்டுக்கார் சைஸை வச்சு அதுலேருந்து ரெண்டு பைப் ஒன்றேகால் ஒரிஞ்சு பைப் ஒன்று முக்கால் பைப் ஒன்று இறக்கி விட்டு இந்த 8 மாடல் டிபி பாக்ஸ் இந்த பக்கம் தான் வைக்க போகிறோம். நம்ம அந்த சுவிட்ச் பாக்ஸ் லைன்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூணாறு பாத்ரூம் பண்ணோம். மூணாறு பார்த்தோம்னா இதே வந்து அட்டாச் பாத்ரூம் வருது. இது பார்த்தீங்கன்னா இது 10 கார் சைஸ், இது மேலே ஜங்ஷன் பாக்ஸ் வருது பிரிச்சுட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 4 கார் சைஸ் அங்கே பாக்ஸ் வச்சுருக்கோம், அங்கே தான் ஒரு அட்டாச் பாத்ரூம் வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலோரம் பார்த்தீங்கன்னா ஏசி பண்ணி இந்த பக்கம் வைக்க சொல்லிட்டாங்க. ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கேஸ்.